ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ யாரை பத்தி பார்க்க போறோம்னா காமெடி ஆக்டர் கருணாஸ் இவரை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இவர் காமெடி ஆக்டர் மட்டும் இல்ல ஒரு முழு நேர அரசியல்வாதியும் கூட அரசியல் கட்சியை கூட்டணி மாறுவது வந்து வந்துடுவது அதே மாதிரி இந்த தேர்தலில் அடியர் கருணாஸ் அடுத்த கட்சிக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி தெரிய வருது இவர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தொகுதியில் சசிகலா தயவுல ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசேபை தேர்தலில் அதிமுகவின் பெட்டரை சின்னத்தில் முதல் புலிப்படை தலைவர் அடியர் கருணாஸ் போட்டியிட்டாரு பிரச்சாரத்துல அதிமுக போதிய ஒத்துழைப்பு தலைவர் ஆரம்பத்தில் கருணாஸ் புலங்கிட்டு இருந்தாரு அடுத்து ஜெயலலிதா உத்தரவுனால கட்சியை தீவிரமாக பிரச்சாரம் செஞ்சு அவரை வெற்றி பெற வச்சாங்க அதே சமயம் அம்மா மறைவுக்கு பின்னாடி அதிமுக கருணாஸ் ஒத்து போகலாம் திருவாடனை தொகுதிக்கு குறிப்பிடும்படியாக அவர் ஒன்னும் செய்யலாம் மக்கள் அதிருப்தியில இருந்தாங்க அதே சமயத்தில் அரசும் ஒன்றும் செய்யவில்லைன்னு தொகுதியை புறக்கணிப்படியாக கருணாஸ் புகார் கூறி வந்துட்டு இருக்காரு சசிகலா விசுவாசியாக கருணாஸ் இருப்பதால உள்ளூர்ல வர அதிமுக நிர்வாகிகள் ஓரம் கட்டிட்டாங்கன்னு பேசி வராங்க அதிமுக கூட்டணியில் இந்த முறை அவருக்கு சீட் கொடுக்க வாய்ப்பு இல்லை என்பதனால தினகரன் அம்மமுக பக்கம் ஆக கருணாஸ் தயாராகி விட்டதாக சொல்ற பண்றாங்க இந்த முறை அமமுக கூட்டணியில சார்பில் கருணாஸ் போட்டியோட வாய்ப்பு இருக்கு நம்ப பொழுது அதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா லைக் பண்ணுங்க முடிஞ்சவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கலாம்